வீடுகளில் ஸ்மார்ட் மீட்டர் பொருத்துவதற்கு கட்டணம் வசூலிக்கப்படும் என வெளியான செய்தியில் உண்மையில்லை என்று மாநில மின்சாரத்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி தெரிவித்துள்ளார். கரூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர், ஸ்மார்ட் மீட்டருக்கு கட்டணம் வசூலிக்கப்படும் என சமூக வலைதளங்களில் பரவி வரும் கருத்து தவறானது என்று தெரிவித்தார். மேலும் இந்த ஆண்டு 50,000 விவசாயிகளுக்கு இலவச மின் இணைப்பு வழங்கப்படும் என்று அவர் உறுதியளித்தார். புதுச்சேரி சட்டப்பேரவையின் பட்ஜெட் கூட்டத்தொடர் அடுத்த மாதம் 10ஆம் தேதி துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் உரையுடன் தொடங்க உள்ளதாக பேரவைத் தலைவர் செல்வம் தெரிவித்துள்ளார். பேரவை வளாகத்தில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்த கூட்டத்தொடரை எத்தனை நாள் நடத்துவது என்பது குறித்து அலுவல் ஆய்வுக்குழு கூட்டத்தில் முடிவு செய்து புதுவை யூனியன் பிரதேச அரசின் முழுமையான நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செய்யும் தேதியும் முடிவு செய்யப்படும் என்றார். பட்ஜெட் தேதி முடிவானதும் அன்றைய தினம் முதலமைச்சர் ரங்கசாமி முழு பட்ஜெட்டை தாக்கல் செய்வார் என்றும் பேரவைத் தலைவர் கூறினார். தமிழ்நாட்டில் உள்ள அரசு பொறியியல் கலை அறிவியல் கல்லூரிகளில் இளங்கலை படிப்புகளில் சேர்வதற்கு விண்ணப்பிக்க இன்று கடைசி நாளாகும். இதுவரை 400,000 மேற்பட்டவர்கள் விண்ணப்பித்துள்ள நிலையில் பொறியியல் படிப்புகளுக்கு மட்டும் விண்ணப்ப கட்டணம் சான்றிதழ் பதிவேற்றம் செய்ய வரும் சனிக்கிழமை வரை கால அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது. மேலும் பிஆர் படிப்புகளுக்கு நேட்டா தேர்வு முடிவுகள் வெளியாகும் வரை விண்ணப்பிக்கலாம் என்று உயர்கல்வித்துறை தெரிவித்துள்ளது. தூத்துக்குடி மாவட்டத்தில் செஸ் ஒலிம்பியாட் ஜோதிக்கு சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. செஸ் ஒலிம்பியாட் ஜோதி நாடு முழுவதும் பயணித்து நேற்று தூத்துக்குடி வந்தடைந்தது. கோவில்பட்டியில் செஸ் ஒலிம்பியாட் ஜோதியினை தேசிய உயரம் தாண்டுதல் போட்டியில் பதக்கம் வென்ற வீராங்கனை சஹானா ஏந்தி சென்று மாநில சமூக நலத்துறை அமைச்சர் கீதா ஜீவனிடம் வழங்கினார். பின்னர் அங்கிருந்து ஒலிம்பியாட் ஜோதி சென்னைக்கு எடுத்துச் செல்லப்பட்டது. செஸ் ஒலிம்பியாட் போட்டிகளை காண தமிழகம் வரும் சுற்றுலா பயணிகளை கனிவாக நடத்த வேண்டும் என்று தலைமைச் செயலாளர் வே இறையன்பு ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு அறிவுறுத்தியுள்ளார். சென்னை அண்ணா நிர்வாக பணியாளர் கல்லூரி வளாகத்தில் சுற்றுலா நட்பு வாகன திட்டத்தின் கீழ் ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு புத்தாக்க பயிற்சி நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டு ஆட்டோ ஓட்டுநர்களுடன் இறையன்பு கலந்துரையாடினார். அப்போது பேசிய அவர், சுற்றுலா பயணிகளை மரியாதையுடன் வரவேற்பதன் மூலம் மாநிலத்தின் பொருளாதாரம் மேம்படும் என்றும், சுற்றுலா நட்பு வாகன ஓட்டுநர்களை சுற்றுலா தூதுவர்கள் என அழைக்கலாம் என்றும் தெரிவித்தார்.